நன்றி இலக்கியம் திருப்பதி ஆர் அவங்க பேச விரும்புறாங்க திருப்பதி ஆர் அன்மியூட் பண்றாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி பேசுறேங்க ஐயா சரியா ஐயா இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னா இப்போ நம்ம உங்க புத்தகத்துல படிச்ச ஒரு இடத்துல வந்து மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து வைராகியம் தான் 1000 மடங்கு நல்லது அப்படின்ற ஒரு இது பார்த்தோம் வைராகியம் அப்படிங்கிறதுக்கும் மனதில் உறுதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சார் அந்த முரண்பாட்டை பத்தி அதாவது வைராக்கியம்ங்கிறதுனா என்ன அர்த்தம்னு சொன்னா நம்ம அதை அப்படி விடுறதுக்கு பேர் தான் வைராக்கியமா இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறது பேர் தான் வைராக்கியம்னே சொல்றது உறுதி மனசுங்கிறதே வந்து மனதுங்கிறதே அலைபாயிர தன்மை தான் அலைபாயிர தன்மை மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி மனசே பிரிக்கிறாங்க மனதின மனதே வந்து எல்லாத்தையும் சேர்த்து மனசுன்னு சொல்றாங்க அப்புறம் அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மனசை நாளா பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிக்கிறாங்க அந்த இதுல வந்து மனசு வந்து அலைபாயறதுக்கு பேர் தான் மனசு அப்ப அது அது எப்பவுமே அது சலனத்தோட தான் இருக்கும் அதுல வந்து உறுதியா இருந்ததுன்னா அது மனசே கிடையாது உறுதியா இருந்ததுன்னா அது புத்திங்கிற மாதிரி ஆயிருக்கு அதனால புத்தி அம்சம் வேற மன அம்சம் வேற நீங்க எடுக்கிற முடிவுல உறுதியா இருக்கணும் அதுக்காக வந்து புதுசு புதுசா சிந்திக்கிறதுல வந்து உறுதியா இருந்துட்டீங்கன்னா புதுசு புதுசா சிந்திக்க முடியாது ஒரு இடத்துல உறைஞ்சி போக வேண்டியது வந்துடும் அதனால அது இது வந்து டெக்னிக்கலானோட விளக்கம் அது அதனால அந்த டெக்னிக்கில் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம் மொத்தத்தில் வந்து நீங்கள் மனசை ஃப்ரீயாக விடணுங்கிறத கற்றுக்கிடுங்க எங்கேயுமே லாக் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கணும்னு கற்றுக்கிடுங்க இப்போ இந்த வைராக்கியங்கிறது கூட செயல் சம்மந்தப்பட்டது தான் எதுலையாவது ஒரு இதில் நீங்கள் செயல்லன்னு சொல்லி சொன்னால் ஒரு முடிவோடு இருந்தால் தான் நீங்கள் அந்த செயலை செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் செயலுக்காக உள்ளது அதனால இப்ப நம்ம மனசை பொறுத்த அளவுலையுமே ஒரு முடிவுக்கு வரதையுமே கூட வைராக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு வரதையும் வைராக்கியம்னு சொல்லலாம் அது புத்தியினுடைய அம்சம் புத்தியினுடைய அம்சம் வந்து திடமா தான் இருக்கணும் சரியா தான் இருக்கணும் அங்க அலைபாஞ்சிட்டு இருக்க கூடாது ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அப்படின்ட்டு இருக்க கூடாது மனசு வந்து பலதையும் காட்டுறதுனால அது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது அது ஃப்ரீ ஃப்ளோவில தான் இருக்கணும் அது அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா எடுத்துக்கிடுங்க சரிங்க நன்றிங்க ஓகே